அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கதமும் தமிழ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன டாபிக் பத்தி பேச போறேன்னா, செல்ஃப் இமேஜ் பத்தி தான் பேச போறேன். பொதுவா சொல்லுவாங்க பாத்தீங்களா, யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை, அதுவும் தன்னம்பிக்கை. ஸோ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலான்னா, ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் தேவை. அந்த பேஸ் என்னன்னா செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கிளியராக செல்ஃப் இமேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மாற்ற முடியாத விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இதுதான் நம்ம முகம், இதை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. அப்படியே நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நம்மளோட முகத்தை மாத்தினாலும் இன்னும் நம்ம அழகா இருக்கலாமே, கண் இன்னும் சூப்பரா இருந்திருக்கலாமே, மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா இருந்திருக்கலாமே, அப்படிலாம் நம்ம இன்னும் பெட்டர் 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 அப்படின்னு எதிர்பார்ப்போமே தவிர நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். அதனால நம்ம இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஜெனட்டிக் வயசா சிலர் ஷார்ட்டாவே இருப்பாங்க, அப்பா தாத்தா இந்த மாதிரி ஷார்ட்டாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஹைட்டா இருந்திருந்தா நான் பேஸ்கெட் பால் பிளேயரா இருப்பேன். அந்த மாதிரிலாம் நீங்க உங்களால மாற்ற முடியாததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களுக்குன்னு ஒரு தனி பர்சனாலிட்டி, தனி ஒரு இமேஜை நீங்க கிரியேட் பண்ணி அதுல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் சாட்டிஸ்ஃபைட். எந்த மாதிரி விஷயத்துக்குலாம்னா, இப்ப நீங்க குண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால முடியும் ரன்னிங் போய், வாக்கிங் போய், யோக் எக்ஸசைஸ் பண்ணிட்டு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு, டயட் இருந்து, இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி உங்களால ஸ்லிம்மா இருக்க முடியும். இருந்தாலுமே என்னால முடியாது, நான் ஒபீஸ் தான், நான் குண்டு தான், என்ன வேணா கிண்டல் பண்ணிட்டு போ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட செல்ஃப் இமேஜ் குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை மீறிட்டு இந்த விஷயத்த, மாறக்கூடிய விஷயத்த சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிட்டு இல்லாம, நான் இப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்காம, என்னாலையும் முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை உங்களால மாத்த முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க மாறும்போது உங்களுக்கு தானா செல்ஃப் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் என்னன்னா, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பையன் வந்து சின்ன வயசுல எழுந்து நின்று ஒரு டீச்சர் கிட்ட கொஸ்டின் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டின் வந்து ஒரு சிலியான கொஸ்டின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப சுத்தி இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா டீஸ் பண்ணுவாங்க. அப்பயே அந்த பையனோட ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து சுக்கு சுக்க உடைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம எழுந்து நின்னாவே நம்ம தப்பான கொஸ்டின் தான் கேட்போம், நம்ம எழுந்து நின்னாவே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படின்ற ஒரு பயத்தாலே அவன் ரெண்டாவது முறை எழுந்துக்கவே மாட்டான் இல்லைங்களா? அவனோட செல்ஃப் இமேஜ் அங்கேயே அடிபடுது. இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ், நம்மளோட நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இதுவே அந்த பையன் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எழுந்து நின்று படிக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல அவன் சூப்பரா படிச்சு எல்லாருமே கிளாப் தட்டினாங்க, ஒரு நல்ல ஒரு அப்ரோச் அவனுக்கு கிடைச்சதுன்னா அவன் சூப்பரான ஒரு லெவலுக்கு போகக்கூடுவான். இது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை சின்ன வயசுல சந்திச்சிருந்தாலுமே அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம மறந்துட்டு புதுசாக நம்ம செல்ஃப் இமேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இங்கே ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வருது வரல நீங்கள் போல்டாக அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? ஸோ தோல்வியை கண்டு பயப்படாமல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃபோர்த் என்னன்னா, உங்களுக்கு எது ஒன்று பிடிச்சிருக்கோ அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு காஃபி பிடிச்சிருக்கு, நீங்கள் காஃபிக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் காஃபியே தொடாமல் இருங்க, என்னால் இது சுத்தமாக இருக்கா, இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அது இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்து பாருங்க. பரவாயில்லையே நம்ம இது இல்லாமல் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு ஒரு செல்ஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காஃபி குடிக்கிறதா இருந்தால் காஃபியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு நாள் கூட நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சில பேர், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான்வெஜ் வேணும் அப்படின்றவங்க கூட இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிடாமே விட்டு பாருங்களேன், பரவாயில்லையே நம்ம ஒரு வருஷம் நான்வெஜ் சாப்பிடாம இருந்துட்டோமே, பரவாயில்ல நம்ம சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். லாஸ்டாக எப்பயும் போல ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்கள் படுக்கும்போது அந்த விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பவர் இருக்குது தெரியுங்களா? நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் அவங்களோட இமேஜின் வேர்ல்டில். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பையனாக அந்த டாக்டர் ஆகணும்னு நினச்சிக்கோங்களேன், அந்த மாதிரி டாக்டர் ஆகணும், நான் ஊசி போடணும் அந்த மாதிரி நினச்சி ஒரு இமேஜின் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போய் அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் டாக்டர் ஆனீங்கன்னா உங்களோட நட உடை பாவனை அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக மாறும் இல்லைங்களா? அது அதை வந்து நீங்கள் ரியாலிட்டி லைஃப்பில்
இந்த மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விசுவலைசேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகும். கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களோட செல்ஃப் இமேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்டெப்பாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.